ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒன்று பஜை விசேஷ சுந்தரம் சமஸ்தபாப கண்டனம் ஸ்வபத்த சித்தரஞ்சனம் ச தைவ ராம மத்வயம். அதீதமான அழகுள்ளவரும் அனைத்து பாவங்களையும் போக்குபவரும் தனது பக்தர்களின் மனதை களிக்கச் செய்கிறவருமான ஸ்ரீராமனை பூஜிக்கிறேன். இரண்டு ஜடாகலாப சோஃபிதம் சமஸ்தபாப நாசனம் ஸ்வபத்த பீதி பஜ்ஜனம் பஜேஹராம மத்வயம். அழகான திருமுடியினை உடையவரும் எல்லா பாவங்களையும் அழிப்பவரும் தன் பக்தர்களின் பயத்தை போக்குகின்றவருமான இணையற்ற ஸ்ரீராமனை துதிக்கிறேன். மூன்று நிஜஸ்வரூப போதகம் கிருபாகரம் பவாபகம் சமம் சிவம் நிரஞ்சனம் பஜேஹ் ராமமத்வயம். ஆன்மாவின் வடிவினை உணர்த்தி உபதேசிப்பவரும் கருணை கடலும் பிறப்பு இறப்பு என்ற பயத்தை போக்குபவரும் எங்கும் எப்போதும் ஒரே சம நிலையிலிருப்பவரும் மங்களத்தை செய்கிறவரும் தோஷமற்றவரும் இணையற்றவருமான ஸ்ரீராமனை வணங்குகிறேன். நான்கு சப்ரபஞ்ச கல்விதம் ஹியநாமரூப வாஸ்தவம் நிராகிருதிம் நிராமயம் பஜே ராமமத்வயம். உலகத்தையே காப்பவரும் நாமரூப மற்றவரும் எப்பொழுதுமுள்ளவரும் உருவமற்றவரும் அழிவற்றவரும் இணையற்றவருமான ஸ்ரீராமனை நமஸ்கரிக்கிறேன். ஐந்து நிஷ்பிரபஞ்ச நிர்விகல்ப நிர்மலம் நிராமயம் சிதேகரூப சந்ததம் பஜே ராமமத்வயம். பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டவரும் நிர்குணமானவரும் பாபமற்றவரும் அழிவற்றவரும் ஒளிமயமானவரும் இணையற்றவருமான ஸ்ரீராமனை பூஜிக்கிறேன். ஆறு பவாப்தி போதரூபகம் யசேஷ தேஹ் கல்விதம் குணாகரம் கிருபாகரம் பஜே ராம மத்வயம். சம்சார சாகரத்தினை கடக்க உதவும் தோணி போன்றவரும் எல்லோருடைய ஆன்மாவிலும் வியாபித்துள்ளவரும் குணங்களுக்கு இருப்பிடமானவரும் கருணை கடலும் இணையற்றவருமான ஸ்ரீராமனை போற்றுகிறேன். ஏழு மகாவாக்கிய போதகைர் விராஜமான வாக்பதை பரப்பிரஹ்ம வியாபகம் பஜே ராமமத்வயம். மகாவாக்கியத்தின் பொருளை வெளிப்படுத்துகின்ற சிறந்த சொற்களால் கூறப்படும் பரப்பிரம்மமாயும் எங்கும் நிறைந்திருப்பவராகவும் இணையற்றவருமாக உள்ள ஸ்ரீராமனை பூஜிக்கிறேன். பரமசிவன் தேவி பார்வதியிடம் ராம என்ற மகாவாக்கியத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் அது ஆயிரம் திருநாமங்களால் வழிபட்டதற்கு சமம் என்று கூறியதை நினைவில் கொள்ளலாம். எட்டு சிவப்பிரதம் சுகப்பிரதம் பவச்சிதம் பிரமாபகம் விராஜமான தேசிகம் பஜே ராமமத்வயம். நன்மைகளை கொடுப்பவரும் சுகத்தை அளிப்பவரும் ஜனனமரண பயத்தை போக்குபவரும் அஞ்ஞானத்தை அழிப்பவரும் ஆசாரியனாய் பிரகாசிக்கிறவரும் இணையற்றவருமான ஸ்ரீராமனை துதிக்கிறேன். ஒன்பது ராமாஷ்டகம் படத்திய சுககரம் சீபுண்ணியம் வியாசேன பாஷிதம் மிதம் சுருணுதே மனுஷிய வித்யாம் ஸ்ரீயம் விபுல சௌக்கியம் அனந்த கீர்த்தி சம்பிராவிய தேகவிலையே லபதேச மோக்ஷம். வியாசரால் சொல்லப்பட்டதும் எளிமையானதும் ஏராளமான புண்ணியத்தை தருவதுமான இந்த ராமாஷ்டகத்தை படிக்கிற கேட்கிற எவரும் கல்வி செல்வம் கலை அளவற்ற சுகம் சர்வமங்கலம் மற்றும் மங்காத புகழையடைந்து முடிவில் மோட்சத்தையும் பெறுவார் என்பது நிச்சயம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.